It's story time. காட்டை அழிச்சு ஒரு நாட்டை உருவாக்கணும்னு நினைச்ச ராஜாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. முன்ன ஒரு காலத்தில் நிதிபுரம்னு ஒரு தீவு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டை ஜெயசிங்கன்னு ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நாட்டை சுத்தி சுந்தரான்னு ஒரு நதி ஓடிக்கிட்டு இருந்ததுனால அந்த நாடு நல்ல வளமாவே இருந்துச்சு. ஜெயசிங்கனுக்கு இயற்கை மேல ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு. அதனால நாட்டோட இயற்கை வளங்களை அழிக்காம முன்னேற்றத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் அவரு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நாட்டுல மரங்களை வெட்டுறதுக்கு தடை இருந்துச்சு. பட்டப்படிப்பு படிச்சுட்டு வெளியே வர்ற ஒவ்வொரு மாணவனும் 100 மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கணும் அப்படின்னு விதிமுறை இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாடு அழகான ஒரு காடு மாதிரி மாறிடுச்சு. மரங்களை நட்டு பராமரிக்கிறதோட மட்டும் இல்லாம சுந்தரா நதியையும் மாசுபடுத்தாம இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சிகளையும் ஜெயசிங்கன் எடுத்தாரு. சுந்தரா நதி அந்த நாட்டுல இருந்த ஐராவத மலையில உற்பத்தி ஆகி அந்த தீவு முழுக்க பயணம் செஞ்சு கடல்ல கலந்துகிட்டு இருந்துச்சு. நதிய ராஜா மாசுபடாம பராமரிச்சதுனால அந்த நதியும் ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு. அதனால மேகங்களும் அந்த நதி இருக்கிற மலைக்கு அடிக்கடி வந்து நதியில வெள்ளப்பெருக்கு வர அளவுக்கு நல்ல தண்ணீரை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஐராவத மலையில சுந்தரா நதி உற்பத்தி ஆகிற இடத்துல நதிக்கு ஒரு கோவில் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த கோவில வயசான ஒரு பெரியவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ஜெயசிங்கன் அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறத ஒரு வழக்கமாவே வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஜெயசிங்கனுக்கு ஒரே ஒரு பையன். அவன் பேரு வீரசிங்கன். அவன் வெளிநாட்டுல இருந்த ஒரு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தான். வீரசிங்கனோட படிப்பு முடியற நேரத்துல ஜெயசிங்கனோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. அவருக்கு ஏற்கனவே ரொம்ப வயசாயிடுச்சு. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ஐராவத மலை மேல ஏறி போய் முன்ன மாதிரி அவரால் இப்ப வழிபாடு செய்ய முடியறதில்ல. அவரு படுத்த படுக்கையா இருந்தப்போ வீரசிங்கனும் தன்னோட படிப்பை முடிச்சுட்டு மறுபடியும் நிதிபுரத்துக்கே வந்து சேர்ந்தான். ஜெயசிங்கன் சாகரத்துக்கு முன்னாடி வீரசிங்கன் கிட்ட இந்த நாட்டோட இயற்கை வளங்களை அழியாம நீ பார்த்துக்கோ, ஒவ்வொரு மாசம் பௌர்ணமி அன்னைக்கும் ஐராவத மலை மேல இருக்கிற சுந்தரா நதியோட கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறதையும் நீ ஒரு வழக்கமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. அடுத்து வந்த சில நாட்களுக்குள்ளேயே ஜெயசிங்கன் இறந்து போயிட்டதுனால வீரசிங்கன் அந்த நாட்டோட அடுத்த ராஜாவா பொறுப்பெடுத்துக்கிட்டான். ஜெயசிங்கன் மாதிரி வீரசிங்கனுக்கு இயற்கை மேல அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை. மொத 2-3 மாசம் மட்டும் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஐராவத மலைக்கு போய் சுந்தரா நதியோட கோவில்ல வழிபாடு செய்யறத அவன் ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவனே அந்த வழக்கத்தை நிறுத்திட்டான். இப்படி சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் வீரசிங்கனை பார்க்கறதுக்கு வெளிநாட்டிலேந்து லோபாதாசன் ஒருத்தர் வந்திருந்தாரு. கல்லூரி நாட்கள்ல வீரசிங்கனும் லோபாதாசனும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களா இருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் லோபாதாசனை பார்த்ததுல வீரசிங்கனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 2 நாளைக்கு வீரசிங்கனோட அரண்மனையில தங்கி இருந்த லோபாதாசன் நாட்டை சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்காக கிளம்பினான். வீரசிங்கன் அவனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்தான். 2 நாள் அந்த நாடு முழுக்க சுத்தி பார்த்துட்டு அரண்மனைக்கு திரும்ப வந்த லோபாதாசன் வீரசிங்கன் கிட்ட சொன்னா, நீ கல்லூரியில என்னோட சேர்ந்து நிதி நிர்வாகத்தையும் நிதி மேலாண்மையும் பத்தி தானே படிச்ச, அப்புறம் ஏன் உன்னோட நாட்டை இப்படி வச்சிருக்க அப்படின்னு கேட்டான். அவன் என்ன அர்த்தத்துல அப்படி கேக்குறான்னு முதல்ல வீரசிங்கனுக்கும் புரியல. ஆனா நிதிபுரத்துல இருந்த இயற்கை வளங்கள் லோபாதாசனோட கண்ண உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அவன் வீரசிங்கன் கிட்ட சொன்னா, நீ நிஜமாவே ஒரு பெரிய தங்க புதையல் மேல உக்காந்துகிட்டு இருக்க. இந்த நாட்டுல எவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்குங்கிறது உனக்கு இன்னும் சரியா புரியல. அதனால தான் அந்த இயற்கை வளங்களை பயன்படுத்திக்காம அப்படியே விட்டு வச்சிருக்க. நம்மகிட்ட இருக்கிற சொத்தை வச்சு
எப்படி வருமானம் ஈட்டணுங்கிறது தானே நம்ம நிதி நிர்வாகத்துல முதல் பாடமே. உங்க நாட்டுல இவ்வளவு இயற்கை வளங்கள் இருந்தும் அந்த சொத்துக்களை வச்சு நீ வருமானம் ஈட்டாம அந்த சொத்துக்களை வீணா போட்டு வச்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொன்னான். வீரசிங்கன் இதை பத்தி லோபாதாசன் கிட்ட பேசி பார்த்தப்போ லோபாதாசன் தன்னோட திட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சான். உங்க நாட்டுல சுந்தரா நதி நல்ல வற்றாத ஜீவ நதியா நாடு முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கு. யாரோ எப்பவோ நட்டு வச்ச மரக்கன்றுகள் எல்லாம் இன்னைக்கு நல்லா வளர்ந்து மிகப்பெரிய மரங்களாயிருக்கு. இந்த மரங்களுக்கு வெளிநாட்டுல எவ்வளவு தேவை இருக்குங்கிறது உனக்கு தெரியவே தெரியாது. இந்த மரங்களை எல்லாம் வெட்டி கப்பல்ல வச்சு வெளிநாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் விற்பனை செஞ்சா இந்த உலகத்திலேயே முதல் பணக்காரன் நீதான். அது மட்டுமில்லாம இவ்வளவு இயற்கை வளங்களோட ஒரு நாடு இருக்குன்னு தெரிஞ்சா உங்க நாட்டை சுத்தி பார்க்கறதுக்கே பல நாடுகள்லேருந்தும் பயணிகள் வருவாங்க. அவங்க உங்க நாட்டுக்கு கொண்டு வர்ற பணமே இப்ப நீ வரி வசூல் செய்யற பணத்தை விட அதிகமாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். இப்ப வீரசிங்கனுக்கும் இத்தனை நாள் இது நமக்கு தோணாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அவன் லோபாதாசன் கிட்ட, நீயே என்னோட நாட்டுக்கு நிதியமைச்சரா இருந்து நாட்டோட நிதி நிர்வாகத்தை மேலாண்மை செஞ்சு நாட்டை வளப்படுத்து அப்படின்னு சொல்லி லோபாதாசனுக்கு ஒரு பொறுப்பையும் கொடுத்தான். இந்த ஒரு பதவிக்காகத்தான் லோபாதாசன் காத்துக்கிட்டு இருந்தாலும் வீரசிங்கன் சொன்ன உடனே அந்த பதவியை ஏத்துக்காம, எனக்கு என்னோட நாட்டுல நிறைய கடமைகள் இருக்கு, அதையெல்லாம் நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வீரசிங்கன் ரொம்ப வற்புறுத்தினதுக்கு அப்புறம் அந்த பொறுப்பை எடுத்துக்கிற மாதிரி நடிச்சான். அவன் அப்பவே வீரசிங்கன் கிட்ட, நான் இந்த பதவியில என்னோட அதிகாரத்தை பயன்படுத்தும் போது யாரோட குறுக்கீடும் இருக்கக்கூடாது அப்படின்னு உறுதிமொழியையும் வாங்கிக்கிட்டான். லோபாதாசன் பதவி ஏத்துக்கிட்ட உடனே சுந்தரா நதிக்கரை ஓரமா இருந்த பெரிய பெரிய மரங்களை எல்லாம் வெட்டி அதை கப்பல்ல வச்சு வெளிநாட்டுல கொண்டு போய் விற்பனை செய்ய ஆரம்பிச்சான். இன்னொரு பக்கம் நிதிபுரமும் நிதிபுரத்துல இருக்கிற சுந்தரா நதியோட அழகையும் பார்க்கறதுக்கு வெளிநாட்டு பயணிகள் எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் வெளிநாட்டு பயணிகளுக்காக கதவுகளை திறந்து விட்டதும் ஏராளமான பயணிகள் அந்த நாட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. லோபாதாசன் வாக்குறுதி கொடுத்த மாதிரியே அந்த நாட்டோட வருமானம் பல மடங்கா உயர ஆரம்பிச்சுது. சுந்தரா நதிக்கரையோரமா வளர்ந்த மரங்களுக்கு வெளிநாட்டுல நல்ல தேவை இருந்துச்சு. லோபாதாசன் அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு அந்த நாட்டு இயற்கை வளங்களை சுரண்டி அதை வெளிநாட்டுல வித்து தனக்கான பணத்தை எடுத்துக்கிட்டது போக மிச்சத்தை கொண்டு வந்து வீரசிங்கன் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சான். அவன் கொண்டு வந்து கொடுக்கற பணமும் சுற்றுலா பயணிகள் கொண்டு வந்து கொடுக்கற பணமும் வீரசிங்கனோட வரி வருவாயை விட அதிகமாய் இருந்ததுனால வீரசிங்கன் லோபாதாசன் கிட்ட எதுவுமே கேட்கல. ஆனா அந்த நாட்டுல இருந்த இயற்கை வளங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சுது. லோபாதாசன் காடுகளை அழிக்க அழிக்க அந்த காட்டுல இருந்த மிருகங்களும் பறவைகளும் வாழ்வாதாரம் இல்லாம தவிக்க ஆரம்பிச்சுது. வீரசிங்கன் தனக்கு கிடைச்ச பணத்துல பெரிய பெரிய மிருக காட்சி சாலைகளையும் பறவைகள் சரணாலயத்தையும் அமைச்சு அந்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான். அவ்வளவு பெரிய காட்டுல சுதந்திரமா இருந்த பறவைகளும் மிருகங்களும் இப்ப சின்ன சின்ன கூண்டுக்குள்ள அடைபட்டு கிடந்துச்சு. சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து படகுல பயணம் செஞ்சு சுந்தரா நதியையும் கொஞ்சம் கொஞ்சமா மாசுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க. நதிக்கரை ஓரமா இருந்த மரங்களை எல்லாம் வெட்டிட்டதுனால இப்ப மேகங்களும் ரொம்ப வராம சுந்தரா நதியோட நீர்வரத்தும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. ஐராவத மலை மேல சுந்தரா நதியோட கோவிலை பார்த்துக்கிட்ட பெரியவர் ஒரு நாளைக்கு வீரசிங்கனை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு வந்தாரு. அப்ப லோபாதாசனும் வீரசிங்கன் கூடவே இருந்தான். அவரு வீரசிங்கன் கிட்ட, உங்க அப்பா சொல்லிட்டு போன மாதிரி நீங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கோவிலுக்கு வர்றதையும் நிறுத்திட்டீங்க, அதாவது பரவாயில்ல, ஆனா அவருக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இந்த நாட்டோட இயற்கை வளங்களையாவது நீங்க காப்பாத்தி இருக்கலாம், அதை இப்படி அழிச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. வீரசிங்கன் ஏதோ பதில் சொல்றதுக்கு முன்னாடி லோபாதாசன் குறுக்கிட்டு, இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில நாங்க கொண்டு போய்கிட்டு இருக்கோம், எங்களை பார்த்தா அழிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, இந்த நாட்டோட இயற்கை வளங்கள் அழிஞ்சா கூட எங்களுக்கு கவலை இல்ல, சுந்தரா நதியே வற்றி போனாலும் செயற்கையா எங்களால ஒரு ஏரியை அமைச்சு
இந்த நாட்டு மக்களுக்கு தண்ணீர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னான். அந்த பெரியவர் லோபாதாசன் கிட்ட பேச விரும்பாம வீரசிங்கன் கிட்ட, இந்த நாட்டோட இயற்கை வளங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும்போது நீயே என்ன தேடி வருவ அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வீரசிங்கனோட பதில கூட எதிர்பார்க்காம அவரு கிளம்பி போயிட்டாரு. அவர்கிட்ட சவால் விட்டதுக்காகவே லோபாதாசன் அந்த நாட்டுல மிகப்பெரிய செயற்கை ஏரி ஒன்ன உருவாக்கினான். ஆனா மரங்களை எல்லாம் வெட்டிட்டதுனால மேகமும் இப்ப ஐராவத மலைய தேடி வர்றதில்ல. மேகம் வந்து மழை பெய்யாததுனால சுந்தரா நதியிலையும் ரொம்ப தண்ணி இல்ல. நாளாக நாளாக சுந்தரா நதி கொஞ்சம் கொஞ்சமா வறண்டு போயிடுச்சு. இத பயன்படுத்திக்கிட்டு லோபாதாசன் சுந்தரா நதியில இருந்த மணலை எடுத்து வெளிநாட்டுல விற்பனை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சான். ஆனா அதுக்குள்ள நாடு முழுக்க குடிநீர் பஞ்சம் வந்துடுச்சு. லோபாதாசன் வெட்டி வச்சிருந்த செயற்கை ஏரியிலையும் இப்ப தண்ணியே இல்ல. இப்பதான் முதல் முறையா லோபாதாசன் பேச்ச கேட்டு தவறான முடிவுகளை எடுத்துட்டோமோ அப்படின்னு வீரசிங்கனுக்கு தோணிச்சு. ஆனா அதுக்கான காலம் ரொம்பவே கடந்து போயிடுச்சு. மக்கள் எல்லாரும் குடிக்கிறதுக்கு தண்ணீர் கேட்டு கலவரம் செய்ய ஆரம்பிக்கும் போது லோபாதாசன் ஒரு நாளைக்கு வீரசிங்கன் கிட்ட, எனக்கு எங்க நாட்டுல முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, அதை நான் போய் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனவன் அதுக்கு அப்புறம் நிதிபுரத்துக்கு வரவே இல்லை. வீரசிங்கனுக்கு இப்ப அந்த பெரியவரோட நினைப்பு வந்துச்சு. அவன் உடனே அவரை பார்க்கறதுக்காக ஐராவத மலைக்கு கிளம்பி போனான். அந்த பெரியவர் அவனுக்கு புரியற மாதிரி இயற்கையா இருக்கிற எல்லாமே எப்படி ஒன்ன ஒன்னு சார்ந்து இருக்கு அப்படின்னு புரிய வச்சாரு. அந்த கோடை காலத்தோட குடிநீர் பஞ்சத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு சமாளிச்சதுக்கு அப்புறம் வீரசிங்கன் அந்த நாட்டு மக்கள்கிட்ட உருக்கமா ஒரு வேண்டுகோளை வச்சான். எங்க அப்பா ஜெயசிங்கன் காலத்துல இருந்த மாதிரி இந்த நாடு மறுபடியும் இயற்கை சூழ்நிலைக்கு மாறணும்னா ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் 100 மரக்கன்றுகளை சுந்தரா நதிக்கரை ஓரம் நடணும். காடுகளை உருவாக்கி மிருக காட்சி சாலையிலையும் பறவைகள் சரணாலயத்திலையும் இருக்கிற மிருகங்களையும் பறவைகளையும் மறுபடியும் காட்டுக்குள்ளேயே கொண்டு விடணும். சுந்தரா நதி மாசுபடுறத இனிமே அனுமதிக்கவே முடியாது. நாம எல்லாருமா சேர்ந்து நதிய சுத்தப்படுத்தணும். இதை எல்லாத்தையும் செஞ்சா அடுத்த 2-3 வருஷத்துக்குள்ள மறுபடியும் நாடு பழைய நிலைமைக்கு திரும்பிடும் அப்படின்னு சொன்னான். அவனுக்காக இல்லைன்னாலும் அவங்க அப்பா ஜெயசிங்கனுக்காக எல்லா மக்களும் அவனுக்கு நல்லாவே ஒத்துழைச்சாங்க. லோபாதாசன் அந்த நாட்டுல ஏற்படுத்திட்டு போன அழிவை எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு வீரசிங்கனுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்பவும் அந்த நாட்டுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வராங்க. ஆனா பெரியவரோட தலைமையில இருக்கிற ஒரு குழு, அவங்க யாரும் சுந்தரா நதியையோ இல்ல சுற்றுச்சூழலையோ மாசுபடுத்தாம தீவிர கண்காணிப்பிலேயே வச்சுக்கிறாங்க. அதனால இப்ப அந்த நாடு இயற்கை எழிலோட நல்ல வருமானத்தையும் ஈட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.